மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ சாம்ராஜ்யத்தை சரிய வைத்தவன். 300 ஆண்டுகள் முடிவில்லாமல் பயணித்த ஒரு பேரரசின் முடிவை வெறும் 23 ஆண்டுகளில் முடித்து வைத்த ஒரு வெற்றி வீரனின் கதை. அவமானங்கள், சூழ்ச்சிகள், அடிமைத்தனத்தால் விளைந்த காயங்கள் எல்லாம் ஒருவனை கொந்தளித்து எழ வைக்க முடியுமா என்று கேட்டால் முடியும் என்று நிரூபித்து காட்டியவன். ஆண்டாண்டு காலமாக அடிமைகளைப் போல நடத்தியவர்களையும் பாண்டிய நாட்டின் பழம்பெரும் புராதான சின்னங்களை சிதைத்தவர்களையும் சின்னாபின்னமாக்க சூளுரைத்து சீற்றமுடன் கிளம்பிய ஒரு தனி மனிதனின் தனித்துவமான வியூகங்களும் தன்னிகரற்ற வீரமும் தடைகளை உடைக்கும் தைரியமும் அடலேறு போல காட்சியளித்த பெரும் சாம்ராஜ்யத்தின் குரல் வளையை கடித்து குதறி கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வீழ்த்தியது என்றால் அதை வரலாற்றின் உன்னத பக்கம் என்று கருதி கொண்டாட வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 13ஆம் நூற்றாண்டின் முதல் காலிறுதி வரை உச்சத்தில் இருந்த சோழ பேரரசின் இறுதி அத்தியாயங்கள் வெறும் 3ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. விஜயாலய சோழன் முதல் 3ஆம் குலோத்துங்க சோழன் வரை மாறி மாறி அடித்து துவைத்த ஒரு தேசத்தில் இருந்து பீனிக்ஸ் பறவையாக கிளம்பி எழுந்து பறந்து வந்த ஓர் ஒப்பற்ற வீரன் அதுவரை அவன் மக்கள் பார்த்திராத உன்னத தலைவனாக விளங்கினான். மக்களை ஒன்றிணைத்து பெரும் படை திரட்டி அதிகார அரியணையில் அகங்காரத்துடன் அமர்ந்திருந்தவர்களை காடுகளுக்கு துரத்தி அடித்து தான் பட்ட அவமானங்கள் அனைத்துக்கும் பரிகாரம் செய்து கொண்டான். இடித்து தள்ளப்பட்ட மதுரையின் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் மண்டபங்களும் நியாயம் கேட்டன. காலம் காலமாக உயர்ந்து நின்றவை சரிந்து மண்ணோடு மண்ணான நேரம் பரம்பரை பரம்பரையாக பாண்டிய மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த அரியணையில் அமர்ந்து தன்னை சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு அதிபதியாக அறிவித்து வீராபிஷேகம் செய்து கொண்ட குலோத்துங்கனின் ஆணவ செயலால் கதறி துடித்த ஓர் இளைஞன் மனம் வெம்பி அழுத தருணம் பெண்டு பிள்ளைகளோடு காட்டுக்குள் ஓடி ஆதி மனிதன் போல வாழ நிர்பந்திக்கப்பட்ட நேரம் வலியும் வெறுப்புமாக தவித்து தவித்து ஆண்டுகளை எண்ணிக்கொண்டு வாழ்ந்த காலமும் கோலமும் மறந்திடாமல் வளர்ந்த அந்த இளைஞன் அதிகாரத்தை கைகளில் பெறும் வரை உறக்கமின்றி உணர்வுகளின் வெறியேற்றி கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, மாரவர்மன் சுந்தரபாண்டியன். சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் வடக்கே இருந்து வாளாட்டி கொண்டிருந்த ஹொய்சாளர்களுக்கும் வீரத்தின் விஸ்வரூபத்தை காட்டியவன். சோழ நாட்டின் அரசர்கள் பாண்டியர்களிடம் நடத்தி கொண்டிருந்த இருமுக நாடகங்களை எல்லாம் மூட்டை கட்டி அவர்கள் முதுகின் மீதே ஏற்றிவிட்டு துரத்தி அடித்தவன், சோநாடு கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவன். வரலாற்று மாந்தர்கள் குறித்த இந்த பருவத்து ஒலி புத்தகங்கள் தொகுப்பு. இந்த ஒலி புத்தகத்தை சந்தோஷமா கேளுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கேட்க சொல்லுங்க. அத்தியாயம் 1, குலோத்துங்கனின் குரோதம். விஜயாலய சோழன் தொடங்கி வைத்த சோழ நாட்டின் சாம்ராஜ்ய கனவு அடுத்தடுத்து வந்த அரசர்களால் வளர்க்கப்பட்டது. 2ஆம் பிராந்தக சோழனின் மகன்களாக இருந்த ஆதித்த கரிகாலனும் ராஜராஜ சோழனும் அதை பயன்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். ராஜராஜ சோழன் காலத்தில் வேகமாக விரிவடைந்த சோழ சாம்ராஜ்யம் மேற்கே சேரர்களையும் தெற்கே பாண்டியர்களையும் வடக்கே சாளுக்கிய ராஷ்டிரகூட கங்கர்களையும் வென்று தனக்கு கீழ் அடங்கிய அரசுகளாக மாற்றியதோடு இலங்கையையும் வென்றெடுத்திருந்தது. ராஜராஜனின் மகனாகிய ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இது மேலும் விரிவடைந்து வடக்கே கங்கை வரை நீண்டதோடு கடாரம் சாவகம் ஸ்ரீவிஜயம் வரை கடல் கடந்தும் பரவியிருந்தது. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பெரும் பலத்தோடு விளங்கிய இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு குலோத்துங்க சோழன் காலத்தில் மீண்டும் ஒரு பலப்படுத்தும் முயற்சிகள் நடந்தேறின. ஆங்காங்கே எழுந்தேறிய தன்னெழுச்சியும் தலைவர்களின் சுதந்திர தாகமும் முடக்கப்பட்டது.
குலோத்துங்கனின் காலத்திற்கு பிறகு வந்த சோழ மன்னர்கள் முன்னவர்களைப் போல பெரும் ஆற்றல் கொண்டவர்களாக இல்லாமல் போனது சோழ அரியணையின் துரதிருஷ்டம் என்றே சொல்லலாம். சுமார் 300 ஆண்டுகால சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையை உணர்ந்தவர்களாக அவர்கள் இல்லாமல் போனது வருத்தத்திற்குரியதாகவும் அமைந்தது. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ அரியணையில் அமர்ந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் பெரும் வீரனாக இருந்தான். இவனது காலத்தில்தான் பாண்டிய நாடு தனியாக ஆட்சி செலுத்த அதிகாரம் தரப்பட்டது. அதாவது சோழ நிர்வாகிகள் ஆண்டு வந்த பாண்டிய பகுதிக்கு பாண்டிய மன்னர்களையே அரசாண்டு கொள்ளும் உரிமை தரப்பட்டது. சோழ சாம்ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டு திரை செலுத்த வேண்டும் என்ற உடன்பாட்டின்படி இந்த உரிமையை 3ஆம் குலோத்துங்கன் மாறவர்மன் விக்கிரபாண்டியனுக்கு அளித்தான். விக்கிரபாண்டியனுக்கு பிறகு அவனது புதல்வனான முதல் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான். 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தனியாக ஆட்சி செய்து கொண்டு சோழ அரசுக்கு அடிபணிய மறுத்து வந்த கொங்கு நாட்டு அரசனை அடக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் கொங்கு நாட்டு அரசன் சோழ நாட்டுக்கு கட்டுப்பட மறுக்கவே 3ஆம் குலோத்துங்கன் பெரும் ஆத்திரம் கொண்டான். அதே நேரத்தில் பாண்டிய நாட்டில் அரசாள தொடங்கியிருந்த முதல் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் இதயமும் சோழர்களுக்கு அடங்கி நடந்தது. போதும் என்ற முடிவை எடுக்க ஆரம்பித்து இருந்தது. இதனிடையே குலோத்துங்க சோழன் கொங்கு நாட்டின் மீது படையெடுத்து சென்று கொங்கு கருவூரை கைப்பற்றியதோடு சோழ கேரளன் என்ற பெயருடன் வீராபிஷேகம் செய்து கொண்டான். பாண்டியர்களும் போர்க்கொடி உயர்த்த முடிவெடுத்திருப்பதை அறிந்து கொள்ளும் 3ஆம் குலோத்துங்கன் ஆரம்பத்திலேயே பாண்டியர்களின் இந்த எண்ணத்தை கிள்ளிவிட முடிவெடுத்ததுடன் விக்கிரம பாண்டியனுக்கு கொடுத்த சலுகைக்காக வருத்தமும் கொண்டான். அதே நேரம் 300 ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலும் சோழர்களின் உத்தரவுக்கு உட்பட்டும் இருந்த பாண்டிய நாடு தன்னெழுச்சி கொண்டு தனி அரசாக ஆவதில் தவறில்லை என்ற உணர்வை குலசேகர பாண்டியன் பெற்றிருந்தான். கொங்கு நாட்டை குலோத்துங்கன் கைப்பற்றி அங்கே வீராபிஷேகம் செய்து கொண்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருவருக்கும் இடையான மடல்கள் இதை இன்னமும் சூடாக்கியது. திரை செலுத்த இயலாது என்ற பாண்டிய மன்னனின் முடிவு 3ஆம் குலோத்துங்கனுக்கு பெரும் ஆத்திரத்தை உருவாக்கவே அவன் பாண்டிய நாட்டின் மீது போர் பிரகடனம் செய்தான். சோழர்கள் படை ஆர்வத்துடன் முன்னேறி பாண்டிய நாட்டை தாக்கியது. மட்டியூர், கழக்கோட்டை ஆகிய இடங்களில் பெரும் போர் மூண்டது. சோழ சாம்ராஜ்யத்தின் பெரும் படையின் ஆக்ரோஷமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாண்டிய நாட்டு படைகள் சிதறி பின்வாங்கியது. சில நாட்களுக்கு முன்வரை தனக்கு அடங்கியிருந்த பாண்டிய மன்னன் குறுகிய காலத்தில் பெரிய படையை திரட்டி வந்ததை 3ஆம் குலோத்துங்க சோழனால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. கடும் கோபத்துடன் சோழர்களின் படை பாண்டியர்களை நிர்மூலமாக்க தொடங்கியது. மட்டியூர், கழக்கோட்டை போர்க்களங்களில் இருந்து பாண்டியர்களின் படை புறமுதுகிட்டு ஓடியது. குலோத்துங்கன் அவர்களை விரட்டிக்கொண்டு மதுரையை நோக்கி முன்னேறினான். மதுரை கைவிட்டு போய்விடும் என்பதை தெரிந்து கொண்ட சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தன் குடும்பத்தாரோடு மதுரையை விட்டு வெளியேறி காடுகளில் தஞ்சம் புகுந்தான். மதுரை போரில் பாண்டியர்கள் தோற்றதையும் வழியெங்கும் சோழர்கள் செய்த அழிவு வேலைகளையும் சிறுவனாக இருந்த குலசேகர பாண்டியனின் சகோதரன் சுந்தரன் பார்த்து கண்ணீர் வடித்தான். வெகு விரைவில் மதுரையும் பாண்டிய மண்டலமும் முழுமையாக சோழர்களிடம் வீழ்ந்தது. 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆரவாரத்துடன் மதுரை நகருக்குள் நுழைந்தான். மதுரையில் இருந்த பாண்டியர்கள் அரண்மனையையும் அதை சுற்றியிருந்த பழம்பெருமை மிக்க மண்டபங்களையும் மாட மாளிகைகளையும் சோழ படைகள் இடித்து தரைமட்டமாக்கியது. மதுரை நகரத்தை சூறையாடிய சோழர்களின் படை பெரும் நாசத்தை மதுரையிலும் அதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் நடத்தியது. ஆண்டாண்டு காலமாக பாண்டியர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த சிங்காசனத்தில் அமர்ந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் திருபுவன வீரத்தேவன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டதோடு வீராபிஷேகமும் செய்து கொண்டான். சுமாராக 1202ஆம் ஆண்டில் நிகழ்ந்த இந்த போரும் அதன் பிறகு நடந்த அடித்தொழிப்பு நடவடிக்கைகளும் பாலகனாக இருந்த சுந்தரன் இதயத்தை பிளந்தது. அரியணையை இழந்து மாண்பை இழந்து வழிவழியாக காத்து வந்த புராதான கட்டிடங்களையும்
கலை பொக்கிஷங்களையும் சோழ மன்னனின் ஆத்திரத்துக்கு இரையாக்க வேண்டிய சூழ்நிலையையும் சோழனின் குரோத எண்ணங்களையும் பார்த்து உள்ளத்தில் வெறுப்பும் காழ்ப்பும் கொண்டான் இளையவனான சுந்தரன். பல ஆண்டுகள் பாண்டியர்களின் குடும்பம் அடர்ந்த கானகத்தில் சோழர்களுக்கு அஞ்சி ஒளிந்து வாழ்ந்து வந்தது. இத்தனையும் செய்தும் கோபம் அடங்காத மூன்றாம் குலோத்துங்கன் கழுதைகளை பூட்டி பாண்டிய விளை நிலங்களை எல்லாம் உடச்செய்து அங்கு விளைந்திருந்த விளைச்சலை எல்லாம் பாழாக்கியதோடு பாண்டிய அரியணைக்கும் அதன் மக்களுக்கும் தீராத அவமானத்தை உருவாக்கினான். இது பாண்டிய தேசம் எங்கும் பெரும் கோபத்தை மக்கள் இதயங்களில் உருவாக்கியது. ஏற்கனவே ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலையை வெட்டி அதை ஒரு குச்சியில் குத்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஏற்படுத்தியிருந்த காயத்தின் வடுவும் பாண்டிய தயாத்திமார்களுக்குள் பிரிவினையை ஊக்குவித்து ஒருவருக்கு தெரியாமல் மற்றவரை தூண்டிவிட்டு பாண்டிய நாட்டை சதா காலமும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த பகுதியாக மாற்றி வைத்திருந்து அதன் மூலமாக ஆதாயம் அடைந்து வந்த சோழ அரசர்கள் பாண்டியர்களுக்குரிய அடையாளங்களையும் இலங்கையில் இருந்து கொண்டு வந்து தங்கள் பாதுகாப்பில் நீண்ட நாட்கள் வைத்திருந்தார்கள். பாண்டிய அரசர்களை இருவேறு குழுக்களாக பிரித்து வைத்து அவர்களுக்கு அவர்கள் அடையாளங்களை திருப்பித் தருவதாக அவர்கள் நடத்திய நாடகங்களை மக்கள் அறிந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் குலசேகர பாண்டியன் துணிந்து சோழனை எதிர்த்ததற்காக அவனை எல்லா விதத்திலும் குலோத்துங்கன் அவமதித்து தீராத கரையை உருவாக்கி வைத்தான். பல்வேறு விதமான அட்டூழியங்களும் பாண்டிய மண்டலத்தில் சோழர்களால் நடத்தி முடித்த பிறகு ஆறுதலை அடைந்தவனாக குலோத்துங்கன் பாண்டிய அரசன் குலசேகரனை அழைத்து வர தக்க தூதுவர்களை அனுப்பி வைத்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு மூன்றாம் குலோத்துங்கனின் தூதுவர்கள் குலசேகர பாண்டியனை அழைத்து வந்தனர். அவன் சோழ அரியணைக்கு அடங்கி திரை செலுத்தி வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுடன் பாண்டிய நாட்டை மீண்டும் அவனிடம் ஒப்படைத்தான் என்று டிவி சதாசிவ பண்டாரத்தார் விவரிக்கிறார். பாண்டியர்கள் சோழ நாட்டின் தனாதிகாரி விதிக்கும் திரையை ஆண்டுதோறும் தவறாமல் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்பதோடு பாண்டிய நாட்டில் தனியே படைப்பிரிவு எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் பொம்மை அரசனாக குலசேகர பாண்டியனிடம் ஆட்சியை கொடுத்தான் மூன்றாம் குலோத்துங்கன். தனது அண்ணனை மீண்டும் அரியணையில் பொம்மையாக அமர வைத்து சோழர்களின் ஆட்சியை நடத்தி வந்த மூன்றாம் குலோத்துங்கன் மீது சுந்தரனின் வெறுப்பும் கோபமும் அதிகரித்தது. அவன் அடிமை அரசனாக இருந்த தனது அண்ணனை எண்ணி வருத்தம் கொண்டிருந்தான். பாண்டிய நாடெங்கும் பயணித்து மக்களை சந்தித்த இந்த இளைஞன் மதுரை அரண்மனை வாழ்வை வெறுத்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்தான். தனது புரட்சிகரமான பேச்சுக்களால் மக்களை ஒன்று திரட்டும் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த சுந்தரன் அவனது சகோதரன் உடல்நலமின்றி இருந்த நேரத்தில் அரசனின் ஆணைக்கு இணங்கி மீண்டும் மதுரைக்கு திரும்பினான். 1216 சுந்தரனை தனக்கு பின் பாண்டிய நாட்டு அரியணைக்கு உரியவனாக அடையாளப்படுத்தும் வண்ணம் குலசேகர பாண்டியன் அவனுக்கு இளவரசர் பட்டம் கட்டினான். குலசேகர பாண்டியன் சுந்தரனை வாரிசாக அறிவித்து அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டியதை மூன்றாம் குலோத்துங்கனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கும் சுந்தரனை கடுமையாக நடத்துவது மீண்டும் ஒரு புரட்சிக்கு காரணமாகிவிடும் என்று கருதும் சோழ மன்னன் வேறு வழிகளை பயன்படுத்தி அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்திருக்க வாய்ப்புகள் இருந்ததாக சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். அதாவது சுந்தரனை காணும் எந்த வீரனும் அவனை கொன்றுவிட வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவே தெரிகிறது. இந்த நிலையில் குலசேகர பாண்டியன் தனது ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பாக பாண்டிய நாட்டில் இருந்த சில ஊர்களை சேர்த்து இராசகம்பீர சதுர்வேதி மங்களம் என்ற பெயரில் 1030 அந்தணர்களுக்கு பிரம்மதேயமாகவும் திருபுவனத்து இறைவருக்கு தேவதானமாகவும் அளித்தான். இதன் காரணமாக இராசகம்பீரன் என்ற பெயரை குலசேகர பாண்டியன் பெற்றான். இதே நேரத்தில் சோழ நாட்டிலும் தலைமை மாற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தது. சோழ அரசன் குலோத்துங்கன் தனது முதுமையை கருத்தில் கொண்டு
தனது மகனான மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு இளவரசு பட்டம் கட்டியிருந்தான். சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே மூன்றாம் ராஜராஜ சோழன் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூடியும் கொண்டான். குலோத்துங்கன் உயிரோடு இருக்கும் போதே மூன்றாம் ராஜராஜன் சக்கரவர்த்தியாக முடிசூடி கொண்டது இங்கே கவனிக்கத்தக்கது. சயங்கொண்ட சோழ சீவளப்பன் என்பவன் குலசேகர பாண்டியனின் ஆட்சியில் பாண்டிய நாட்டின் அதிகாரியாக இருந்துள்ளான். இவன் பாண்டிய நாட்டின் நிர்வாகத்தை திறம்பட கையாண்டு அரசனுக்கு பல்வேறு காரியங்களில் துணை புரிந்துள்ளதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட குணசேகரனின் கல்வெட்டு சான்று பகிர்கிறது. 1018 சடையவர்மன் குலசேகர பாண்டியன் மரணமடையவே இளவரசனாக பட்டம் கட்டப்பட்டிருந்த சுந்தரன் முதல் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்ற பெயரில் பாண்டிய நாட்டின் அரியணையில் அமர்ந்தான். இந்த சுந்தரபாண்டியனின் ஆற்றல் மிக்க செயல்களைத்தான் இனிவரும் அத்தியாயங்களில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இளமை முதலே சோழர்களின் மீது கடும் விரக்தியிலும் கோபத்திலும் இருந்த சுந்தரபாண்டியன் என்ன செய்ய போகிறான்? அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். வாங்க. 2 தஞ்சையை வென்ற மாறவர்ம பாண்டியன். சோழர்களின் தன்னிகரற்ற தலைநகரம் தஞ்சை. ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சுடர் விட்டு ஜொலித்துக் கொண்டிருந்த இந்த பெருமை மிக்க நகரத்தைக் கண்டு மயங்காதோர் ஒருவரும் இலர். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் பெரும் ஆலயங்களும் நிறைந்திருந்த இந்த அற்புத நகரத்தில்தான் உலகத்தின் அதிசயமிக்க கச்சலி ஆலயமாகிய தஞ்சை பெருவுடையார் கோயில் அமைந்திருந்தது. மூன்றாம் ராஜராஜன் இந்த நகரத்தில் இருந்தபடியே ஆட்சி செய்து வந்தான். 1018 குலசேகர பாண்டியன் மறைவுக்கு பிறகு முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மதுரையில் முடிசூடி கொண்டான். சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேளையாக சோழ பேர் அரசுக்கு திரை செலுத்துவதை நிறுத்தினார். இதனால் மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு சுந்தரபாண்டியனோடு பிணக்கு ஏற்பட்டது. மூன்றாம் ராஜராஜ சோழனால் மதுரைக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமாக பாண்டிய அரியணையிலிருந்து விரைவில் சுந்தர சோழன் மாற்றப்படுவான் என்ற தகவல் பகிரங்கமாக அவனை மிரட்டும் வண்ணம் விடுவிக்கப்பட்டது. இதனால் சுந்தரபாண்டியன் அச்சம் கொண்டு தனக்கு அடங்கி இருப்பான் என்ற மூன்றாம் ராஜராஜ சோழனின் மமதையை ஒடுக்கும்படி அவன் எதிர்பாராத நேரத்தில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சையின் மீது போர் தொடுத்தான். மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்திருந்த ராஜராஜன் அவனுக்கு முன் அரியணையில் அமர்ந்திருந்த சோழ அரசர்களைப் போல மிகப்பெரிய வலிமையும் புத்திசாலித்தனமும் இல்லாதவனாக இருந்தது சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை துவக்கி வைப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. மூன்றாம் ராஜராஜ சோழனின் வலுவின்மையை நன்கு உணர்ந்திருந்த சுந்தரபாண்டியன் அதை தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்து நாடு முழுவதும் அவனது அண்ணன் ஆட்சி காலத்திலேயே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை திரட்டி போர்பயிற்சி அளித்து தான் திரட்டி வைத்திருந்த இரகசியமான பாண்டிய பெரும்படையை சரியான நேரத்தில் அணிவகுக்கச் செய்து தஞ்சையை நோக்கி படையெடுத்து சென்றான். சுந்தரபாண்டியன் சிறுவயது முதலே சோழ சாம்ராஜ்யத்திற்கு எதிராக கொண்டிருந்த பகையும் பழிவாங்கும் எண்ணமும் மூன்றாம் ராஜராஜ சோழனின் ஆற்றல் இன்மையால் பாண்டியனின் முதலாம் ஆட்சி காலத்திலேயே கொழுந்துவிட்டு எரிந்து பெரும் பகையை தூண்டியது. சுந்தரபாண்டியன் வேகமாக தஞ்சையை நோக்கி படை நடத்தி சென்றான். சுந்தரபாண்டியனின் படைகள் சோழ நாட்டின் எல்லையை அடையும் வரை மூன்றாம் ராஜராஜன் அந்த படையெடுப்பை அறிந்திருந்தானா என்பது சந்தேகமே. காலதாமதமாக பாண்டியர்களின் படையெடுப்பை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தயாரிப்புகளை மூன்றாம் ராஜராஜ சோழன் உருவாக்கும் முன்பாக பாண்டியர்களின் படை சோழ நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டது. சோழ சாம்ராஜ்யத்தின் மீதும் அதன் அரியணையின் மீதும் சொல்ல முடியாத அளவுக்கு பகையும் பழிவாங்கும் எண்ணமும் கொண்டிருந்த சுந்தரபாண்டியனின் ஆக்ரோஷமான வழிகாட்டுதலுக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்ட பாண்டிய படைகள் சோழ வீரர்களை துவம்சம் செய்தன. பெரும் மாரவாரம் காட்ட இயலாமல் சோழ படைகள் பாண்டியர்களின் படைக்கு முன்பாக பின்வாங்கி புறமுதுகிட்டன. ராஜராஜ சோழன் தஞ்சையை விட்டு இரகசியமாக தன் உறவுகளுடன் வெளியேறினான். தஞ்சையை ஆக்கிரமித்த பாண்டிய படைகள் அங்கிருந்த மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் சோழர்களின் ஆட்சியை பறைசாற்றிய பல்வேறு மண்டபங்களையும் இடித்து தள்ளின. தஞ்சை
பாண்டியர்களின் படையால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தஞ்சையின் ஆக்கிரமிப்பும் அழித்தொழிப்பு வேலையும் நடந்து கொண்டிருக்கும் போதே ராஜராஜன் உறையூருக்கு தப்பி இருக்கலாம் என்ற நோக்கத்தில் சுந்தரபாண்டியன் உறையூரை நோக்கி படையெடுத்து சென்றான். உறையூரில் பாண்டியர்களின் பெரும் படைக்கு முன்பாக அடங்கியிருந்த வீரர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் விரைவில் விழுந்தார்கள். சுந்தரபாண்டியனின் உத்தரவுக்கிணங்க பாண்டியர்கள் படை உறையூரை தீக்கிரையாக்கி அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கியது. அதோடு சோழ நாட்டில் மிக முக்கிய நீர்நிலைகள் இடித்து தள்ளப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான விளை நிலங்கள் பாழாகின. உறையூரையும் தஞ்சையையும் தன் வெறிகொண்ட மட்டும் தாக்கி பெரும் சேதத்தை உருவாக்கிய சுந்தரபாண்டியன் சோழர்களின் இரண்டாவது தலைநகராக விளங்கிய பழையாறைக்கு தனது படைகளை நடத்தி சென்றான். பழையாறில் அமைந்திருந்த சோழர்களின் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து தனது வீராபிஷேகத்தை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டான். இதனிடையே தஞ்சையில் இருந்து வெளியேறிய மூன்றாம் ராஜராஜ சோழன் தன் குடும்பத்தாருடன் அடற்கானகங்களில் தஞ்சம் புகுந்தான். சோழர்கள் சுமார் 300 ஆண்டு காலம் பாண்டியர்களை அடக்கி அவர்களுக்கு இடையே வாரிசு பகையை தூண்டிவிட்டு கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தியதற்கும் தனது அண்ணனின் ஆட்சி காலத்தில் மதுரையை பாழாக்கி அங்கிருந்த புராதான சின்னங்களையெல்லாம் அழித்து தனது அண்ணனையும் தன்னையும் கானகத்துக்குள் விரட்டியடித்த மூன்றாம் குலோத்துங்கனின் கர்வமான செயலுக்கும் சுந்தரபாண்டியன் தக்க பதிலடியை வட்டியோடு சேர்த்து கொடுத்தான். சுந்தரபாண்டியன் சோழ நாட்டையே நிர்மூலம் செய்துவிடும் அளவிற்கு ஆவேசம் கொண்டவனாக இருந்தான். சோழ பூமியே இவன் வரவு கண்டு நடுநடுங்கியது. சோழ நகரங்கள் ஒவ்வொன்றும் மண்மேடாக்கப்பட்டன. குறிப்பாக தஞ்சையும் உறையூரும் பேரழிவை கண்டன. அங்கு இருந்த மாட மாளிகைகள் ஒவ்வொன்றும் இடித்து நொறுக்கப்பட்டன. சோழ அரண்மனைகள் பலவும் இடிபட்டன. அவற்றிலுள்ள தூண்கள் எல்லாம் உடைத்து பொடியாக்கப்பட்டன. ஆனால் கண்மூடித்தனமான ஆவேசத்துடன் சோழ நாட்டில் அதாகதம் செய்து கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் ஓரிடத்தில் நின்று தலைவணங்கினான் என்றால் அது எத்தனை ஆச்சரியம்! அந்த இடம் ஒரு மண்டபம். அங்கேதான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்னும் தமிழ் புலவருக்கு அவர் தன்னை புகழ்ந்து பட்டினப்பாளை என்னும் நூலை ஏற்றியமைக்காக 1600,000 அதாவது 1,600,000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினான் கரிகார் பெருவளத்தான். இந்த பட்டப்பெயரே கூட அம்மன்னனுக்கு அப்புலவர் வழங்கியதுதான். இச்செய்தியை அறிந்த சுந்தரபாண்டியன் அந்த 16 கால் மண்டபத்தை யாரும் இடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். பழிவாங்க துடித்து நடத்திய போரில் கூட பாண்டியனின் பைந்தமிழ் பச்சை எண்ணினால் நம் நெஞ்சம் பூரிக்கிறதல்லவா? இத்தனைக்கும் அது 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம். உத்திரங்கண்ணனார் புகழ்ந்து பாடியதோ ஒரு சோழ மன்னனை காவிரிக்கு கல்லணை கட்டி சோழ பூமியை வளங்கொழிக்க செய்த கரிகாலன் தன்னை புகழ்ந்த ஒரு புலவரை கௌரவித்த மண்டபம்தான் அது. இருப்பினும் அது தமிழை போற்றிய இடம் என்பதாலேயே தலை சிறந்த இடமாக தலைவணங்க வேண்டிய இடமாக எண்ணியிருக்கிறான் சுந்தரபாண்டியன். அவனுடைய இந்த உயரிய பண்பை போற்றுவதோடு அந்த சம்பவத்தை நமக்கு இன்றைக்கும் எடுத்துரைக்கிறது திருவள்ளரை ஆலய கல்வெட்டு. சுந்தரபாண்டியன் பழையாறை 1000 கால் மண்டபத்தில் வீராபிஷேகம் செய்து கொண்ட பிறகு சோழ நாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஏராளமான செல்வங்களையும் பொருட்களையும் மதுரைக்கு தனது அதிகாரிகள் மூலமாக கொண்டு செல்ல உத்தரவிட்டான். பிறகு அங்கிருந்து சுந்தரபாண்டியன் தில்லைக்கு சென்று தில்லையில் வீற்றிருக்கும் நடராஜரை வணங்கி வழிபட்டான். இந்த வழிபாடு செய்யும் போது தில்லை நடராஜர் கோயிலில் சுந்தரபாண்டியன் துலாபாரம் கொடுத்து தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தியதாக குறிப்புகள் தெரிவிக்கிறது. பாழையாறை எனப்படும் நகரமானது கும்பகோணத்திற்கு மேல்புறத்தில் உள்ள தாராசுரம் என்ற இடத்தில் இருந்து தெற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இதனை சூழ்ந்துள்ள முறையூர், பட்டீஸ்வரம், திருசத்திமுற்றம், ஆரியப்படையூர், புதுப்படையூர், பம்பைப்படையூர், மணப்படையூர், அரிசந்திரபுரம், தாராசுரம், நாதன்கோயில் ஆகிய ஊர்களையும் தன்னகத்தை கொண்டு அக்காலத்தில் பெரிய நகரமாக விளங்கிய இடம்தான் பழையாறை எனப்படும் முடிகொண்ட சோழபுரம் என்பதும் பழையாறை நகரம் என்று
டிவி சதாசிவ பண்டாரத்தார் தனது செந்தமிழ் என்ற நூலில் விரிவாக விளக்கி கூறியுள்ளார். சில வரலாற்று ஆய்வாளர்கள் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் நிகழ்த்திய இந்த படையெடுப்பின் போது மூன்றாம் குலோத்துங்க சோழன் சுந்தரபாண்டியன் இடம் தோல்வியடைந்து தன் மகன் மூன்றாம் ராஜாதி ராஜனோடு தப்பி சென்றான் என்று கூறுவார்கள். ஆனால் சுந்தரபாண்டியன் மதுரையில் அரியணை ஏறும் முன்பாகவே மூன்றாம் குலோத்துங்க சோழன் மரணமடைந்தான் என்பதும் சுந்தரபாண்டியனின் படையெடுப்பில் தோற்று தப்பி ஓடியது மூன்றாம் ராஜராஜன்தான் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இதையே சதாசிவ பண்டாரத்தார் போன்ற வரலாற்று ஆசிரியர்களும் தங்கள் நூல்களில் எழுதியுள்ளார்கள். சுந்தரபாண்டியன் கடுங்கோபத்தோடு சோழ நாட்டை பாழ் செய்து கழுதையை பூட்டி ஏர் உழுது கபடி விதைத்தான். இது எதிரியின் இடத்தை மிகவும் அவமதித்து அழிக்கிற ஒரு செயல் என்ற போதும் அவன் தமிழையும் ஆன்மீகத்தையும் மிக மிக மதித்தான். ஆலயங்கள் எதனையும் அவன் சிதைக்கவே இல்லை. அவன் கோபமெல்லாம் மன்னர்கள், தளபதிகள், உயர்நிலை அதிகாரிகள் மீதே இருந்தது. அவர்கள் வசித்த உயரிய மாளிகைகளையே அவன் இடித்து தரைமட்டமாக்கினான். ஆலயங்களையோ கல்வி கூடங்களையோ ஏழை எளிய மக்கள் வாழும் குடிசைகளையோ அவன் நிர்மூலமாக்க முனையவே இல்லை. மாறாக சுந்தரபாண்டியன் சோழ நாட்டு ஆலயங்கள் பலவற்றிலும் திருப்பணிகளையே மேற்கொண்டான். அதிலும் தஞ்சை, தில்லை, திருவேங்கடம், திருவரங்கம் போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு அவன் வாரி வழங்கிய கொடையும் செய்த திருப்பணிகளும் ஆனந்தம். வீரனான சுந்தரபாண்டியன் திருவரங்க ஆலயத்திற்கு அள்ளி கொடுத்த செல்வங்களை அறியும் போது அவனுடைய பக்தி கண்டு நம் நெஞ்சம் பூரிக்கிறது, மெய் சிலிர்க்கிறது, வியப்பில் விழிகள் விரிகின்றன. உறையூரில் கைப்பற்றப்பட்ட பொன் குவியல்கள், பட்டத்து யானையின் எடை அளவுக்கு குவிக்கப்பெற்ற பொன், முத்து, வைர குவிகளும் அப்படியே ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு அளிக்கப்பட்டது. சுந்தரபாண்டியன் அரங்கனுக்கு அளித்த இந்த பொன் குவியல்கள் மலை போல் குவிந்து கிடந்ததாம். வேறெங்கும் காண முடியாத, வேறெவரும் செய்திராத அறக்கொடை இதுவென்று எண்ணும் போது நமக்கு மகிழ்ச்சி தோன்றலாம். ஆனால் ஸ்ரீரங்கம் ஆலய நிர்வாகிகள் அரசனின் கொடையை ஏற்க மறுத்துவிட்டனர் என்பது ஆச்சரியம் தரும் செய்தியாகும். அதற்கு சொல்லப்படும் செய்தி என்னவென்றால், அரங்கன் சன்னதியினுள் அரங்கனை வணங்கியபடி தான் இருக்கும் கோலத்தில் ஒரு உருவச் சிலையை வைக்க விரும்பினான் சுந்தரபாண்டியன். இதை அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் அந்த அதிகாரிகள். சுந்தரபாண்டியனின் விருப்பமும் விண்ணப்பமும் அப்படியொன்றும் தவறானதாக இல்லை என்ற போதும் அதிகாரிகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் பல ஆலயங்களில் அவற்றுக்கு திருப்பணி செய்த மன்னர்களின் திருவுருவச் சிலைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் காண முடியும். ஆனால் எதற்காக சுந்தரபாண்டியனின் கோரிக்கையை அவர்கள் புறம் தள்ளி அவன் அளித்த கொடைகளை ஏற்க மறுத்தனர்? இவன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்தவன்தானே, மாபெரும் மழிவுகளை நிகழ்த்தியவன்தானே என்கிற எண்ணம் காரணமாக இருக்கலாமோ என்னவோ. இதுவாகினும் அவர்கள் துணிவை பாராட்டுகிற அதே வேளையில் சுந்தரபாண்டியனின் பரந்த மனப்பான்மையையும் பெருந்தன்மையையும் எண்ணி போற்றத்தான் வேண்டியிருக்கிறது. அதிபயங்கரனாக அவனை எண்ணி எதிரி நாட்டு மன்னர்களெல்லாம் நடுங்கி கிடக்கும் நிலையில் அவன் மட்டும் நீதி நேர்மை பண்புகளை புறந்தொள்ளுகிற கொடியவனாக இருந்திருப்பின் அந்த ஆலய அதிகாரிகளை அழித்தொழிக்க எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும்? நொடி பொழுதில் அப்படி செய்திருக்க முடியும் என்ற போதும் சுந்தரபாண்டியன் அவர்களிடம் மூர்க்கம் காட்டவில்லை. அமைதியான அணுகுமுறைகளையே கையாண்டு பேச்சுவார்த்தை நடத்தினான். எவ்வளவு நாட்கள் தெரியுமா? 2 காலம். அதுவரை சுந்தரன் வழங்கிய பொன்குவியலை ஆலய அதிகாரிகள் தொடவே இல்லை. அவை அப்படியே அரங்கன் சன்னதி முன் குவிந்து கிடந்தன. என்ன நடக்கும்? இந்த பொக்கிஷங்களை கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுமா? அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அத்தியாயம் 3. மன்னிப்பும் மறுவாழ்வும். சுந்தரபாண்டியன் கொடுத்த கொடைகள் ஏறத்தாழ 2 வரை அரங்கன் கோவில் முன்பாகவே குவித்து வைக்கப்பட்டு இருந்தது. தில்லைக்கு சென்று துலாபார நேர்ச்சை செலுத்திய பின் சுந்தரபாண்டியன் மதுரைக்கு திரும்பும் வழியில் பொன்னமராவதியில் இருக்கும் தனது மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான்.
தஞ்சை பெருவடையார் கோயிலில் திருப்பணிகள் செய்ய வேண்டியதன் அவசியம் சுந்தரபாண்டியனிடம் எடுத்து கூறப்பட்ட போது அதை உடனே நிறைவேற்ற உத்தரவிட்ட சுந்தரபாண்டியன் அதற்கென்று தனியே அலுவலர்களை நியமித்து திருப்பணிகள் சிறப்பாக நடந்தேற செய்தான். ஆனாலும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவன் கொடுத்திருந்த கொடைகள் கோவிலுக்கு முன் இன்னமும் அப்படியே இருப்பதாய் அவனுக்கு தகவல் வந்தது. தீவிரமான ஆலோசனையில் மூழ்கிய சுந்தரபாண்டியன் கடவுளுக்கு கொடுத்த காணிக்கை வெட்டவெளியில் கிடப்பதை எண்ணி வருத்தமுற்றான். தனது உருவத்தை ஆலயத்தின் கருவறையில் வைப்பதுதான் இதற்கு தடை என்றால் அது அவசியமற்றது என்று முடிவெடுத்த சுந்தரபாண்டியன் கோவில் நிர்வாகத்துக்கு உடனே ஓலை அனுப்பினான். தனது சிலையை உருவாகி ஆலயத்தின் கருவறைக்குள் வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கைவிடுவதாகவும் கடவுளுக்கு கொடுத்த நிவேதனைகளையும் காணிக்கை பொருள்களையும் ஏற்று ரங்கநாதனுக்கு மேலும் சிறப்பாக பூஜைகள் செய்யுமாறும் கோரிக்கை வைத்தான் சுந்தரபாண்டியன். மன்னனின் ஓலையை வாசித்த நிர்வாகத்தினர் மகிழ்ந்தனர். அவர்கள் உடனே சுந்தரபாண்டியன் கொடுத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறி அவனுக்கு தகவல் கொடுத்து அனுப்பினார்கள். காணிக்கையும் அரங்கன் திருப்பாதத்தில் பத்திரமாக கொண்டு சேர்க்கப்பட்டது. அதன்பின் அரசன் அனுப்பிய சிறந்த கலைஞர்கள் அரங்கனுக்கும் தேவிக்கும் நவரத்தினங்கள் இழைத்த பொன் நகைகளை செய்து கொடுத்தனர். சிறப்பாக அரங்கனுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைக்க உத்தரவிட்ட சுந்தரபாண்டியன் அதற்கான ஏற்பாடுகளையும் முழு வீச்சில் மேற்கொள்ள உத்தரவிட்டான். இதனிடையே பொன்னமராவதியில் தங்கியிருந்த சுந்தரபாண்டியனை காண காடுகளுக்குள் ஓடி தஞ்சம் புகுந்த ராஜராஜன் தன் புதல்வனுடன் வந்தான். சோழர்கள் மீது கடும் வைராக்கியமும் வன்மமும் கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் அவனிடம் சரணடைய வந்து நின்ற எதிரியையும் அவன் மகனையும் சும்மா விடுவானா? அவர்களை கொன்று அவர்கள் வம்சத்தையே அழிக்க அல்லவா அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு படையெடுத்து வந்தான் என்று தானே நமக்கு தோன்றுகிறது. ஆனால் சுந்தரன் அப்படி செய்யவில்லை. திருக்காட்டுப்பள்ளி கல்லணை செல்லும் சாலையில் சுமார் கிழக்கே 4 கல் தொலைவில் இருக்கும் கோலடி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு ஆதாரம் இந்த நிகழ்வை நமக்கு விளக்குகிறது. 3 ராஜராஜனையும் அவன் மகனையும் வரவேற்ற சுந்தரபாண்டியன் அவனது சரணாகதியை ஏற்றுக்கொண்டதோடு அவனுக்கு மீண்டும் சோழ அரசை தருவதாக கூறினான். பாண்டிய நாட்டின் ஒரு அங்கமாக இருந்து அரசால 3 ராஜராஜனுக்கு வாய்ப்பளித்த சுந்தரபாண்டியன் ஆண்டுதோறும் பாண்டிய நாட்டுக்கு திரை செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதனால் சுந்தரபாண்டியன் சோநாடு கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் 3 ராஜராஜ சோழனுக்கு அவனுடைய நாட்டை மீண்டும் தந்ததால் சோநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் அழைக்கப்பட்டதாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. 3 ராஜராஜனுக்கு சோழ நாட்டை ஆட்சி செய்ய அதிகாரம் கொடுத்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பின் மதுரைக்கு திரும்பினான். அதோடு சோழ நாட்டில் மறு சீரமைப்புகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்ட சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடெங்கும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சமயங்களை போற்றி பாதுகாக்கும் நிகழ்வுகளை நிகழ்த்த சுந்தரபாண்டியன் உத்தரவிட்டான். சமீபத்தில் கண்டறியப்பட்ட பாண்டியர்களின் கல்வெட்டு ஒன்று இதை பறைசாற்றுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பரளச்சி என்ற இடத்தில் கண்டறியப்பட்ட இந்த கல்வெட்டு மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலத்தில் வழிபாட்டு தலங்களில் தினசரி வழிபாடு செய்வதற்கும் நந்ததீபம் ஏற்றுவதற்கும் சமய சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதற்கும் கோயில் பராமரிப்புகளுக்கும் பல ஏக்கரில் நஞ்சை புஞ்சை நிலங்களை கோயில்களுக்கு தானமாக கொடுத்த தகவல் இருக்கிறது. நிலத்தில் இருந்து கிடைக்கும் வருவாய் மூலமாக கோயில்கள் பராமரிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தேவதானம் என்று அழைப்பார்கள். சிவன் கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் திருநாமத்து காணி என்றும் பெருமாள் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் திருவிளையாட்டம் என்றும் சமண புத்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் பள்ளி சந்தம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல சுந்தரவல்லி அம்மன் கோயில் வளாகத்தின் உட்பகுதியில் 4.5 அடி நீளமும் 1.5 அடி அகலமும் கொண்ட ஒரு தமிழ் கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டில் ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சோநாடு கொண்டு அருளிய
சுந்தரபாண்டிய தேவருக்கு என தொடங்கும் சுந்தரபாண்டியின் மேகி கல்வெட்டு வரிகளுடன் ஈஸ்வரமுடைய நாயனார் என்ற சிவன் பெருமாள் கோயிலுக்கு பேரிகை சங்கு மற்றும் பூஜை செய்வதற்கான நிலங்களை குறியீடுகள் ஆகவும் அரைமா, அரைக்காணி, முந்திரி, கீழறை போன்ற நில அளவு முறைகளையும் நிலத்திற்கு தேவையான நீர்ப்பாசன வசதி செய்யும் முறைகளும் குறிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக திருவிளையாட்டத்திற்கு கிழக்கெல்லையையும் மேற்கு வாய்க்கால்களுக்கு தென்கிழக்கு எல்லையையும், திருவிளையாட்டத்திற்கு மேற்கு எல்லை செங்குளத்தில் வடக்கு எல்லை எனவும் நிலத்தின் நான்கு எல்லைகளை குறிப்பிட்டு விளைச்சல் பொருள்களை மானத்தேவன் தமிழ்நாட்டரையன் என்பவன் கோயிலுக்கு இவ்வுலகம் உள்ளறை தானமாக வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலத்தின் எல்லை, குளம், இறையிலி போன்ற சொற்கள் இருப்பதை வைத்து பார்க்கும்போது இவை முறையாக தனித்தனி அலுவலர்கள் மூலமாக சுந்தரபாண்டியனால் நிர்வகிக்கப்பட்டு அவை முறையாக பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது. பாண்டிய நாடு முழுவதும் நிறைந்திருந்த ஆலயங்களும் மடங்களும் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் போட்டியிட்டு கொண்டு செழித்து வளர்ந்தன என்று சொல்லலாம். நாடு முழுவதும் பரவி கடந்த திருமடங்கள் அந்நாட்டு மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத இடத்தை பிடித்திருந்தன. பாண்டிய நாட்டு மக்கள் ஆலயங்களையும் மதங்களையும் இரு கண்களாக கருதி வாழ்ந்து வந்தவர்கள். இவை இரண்டும் வெறும் சமய பருப்பொருள் நிலையங்களாக செயல்படாமல் மிகுந்த சமூக உணர்வுடன் செயல்பட்டன. ஆலயங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்த திருமடங்கள் பாண்டிய நாட்டில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் அதிகமாக எழுதப்பட்டன. இந்த மடங்கள் உலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்த பெரியோர்கள் தவ வாழ்வு வாழ்வதற்கான துறவு இல்லங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த துறவு மடங்கள் அங்கு வாழக்கூடியவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை வழங்குவதுடன் அவர்கள் புலன்களை வென்று வாழும் வாழ்விற்கு உரிய பயிற்சிகளையும் தருகிறது. துறவு மடங்களின் வரலாறு தொன்மை வாய்ந்தது. பாண்டிய நாட்டின் துறவு மடங்கள் பழமை வாய்ந்தவை. ஆரம்பத்தில் சமண பௌத்த துறவிகளால் இவை உருவாக்கப்பட்டன என்றாலும் இந்த இரு சமயங்களும் வீழ்ச்சி அடைந்தபின் இந்து சமயம் சார்ந்த மடங்கள் அதிகமாக வளர்ச்சி பெற்றிருந்தது. பாண்டிய நாடு முழுவதும் பரவி கடந்த இந்த திருமடங்களை அந்நாட்டு மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு உறவும் நெருக்கமும் இருந்தது. நாட்டு மக்கள் ஆலயங்களையும் மதங்களையும் இரண்டு கண்களாக கருதி வாழ்ந்தார்கள். சுந்தரபாண்டியன் தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கருதி போற்றி வந்தான். அந்த காலத்தில் துறவிகள் தங்கும் இடங்களாக இந்த திருமடங்கள் தான் இருந்தன. அதோடு வழிபோக்கர்கள் தங்கும் இடமாகவும் இவைகள் செயல்பட்டன. சைவ மதத்தின் பிரிவுகளான பாசுபதம், காளாமுகம், கபாலிசம், ஆசுபதம் போன்ற பிரிவினரின் மடங்கள் பாண்டிய நாட்டில் அதிகமாக கட்டியெழுப்பப்பட்டன. மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில்தான் திருப்பத்தூரில் திருஞான சம்பந்தர் மடமும் திருத்தொண்டார் தொகை மடமும் கட்டுவிக்கப்பட்டது. இம்மடத்தின் தலைவராக ஸ்ரீகாந்தம் என்ற சமய பெரியார் பணியாற்றியதாகவும் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கல்குளம் என்ற ஊரில் உள்ள நல்லபெருமாள் மடத்தில் ஈசனாதேவர் என்ற பெரியார் மடாதிபதியாக பணியாற்றியுள்ளார். இந்த மடங்கள் அதன் மடாதிபதிகளால் சிறப்பாக நிர்வாகம் செய்யப்பட்டு வந்துள்ளது. மடாதிபதிகளுக்கு உதவுவதற்காக ஸ்ரீகாரியம் என்ற அலுவலரும் பணியாற்றி வந்துள்ளார். இது தவிர குற்றவேல் புரிய பணியாளர்கள் பலர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கான ஊதியம் கோவில் வருவாயிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. மடத்தின் கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. சுந்தரபாண்டியனால் உருவாக்கப்பட்ட மடங்கள் சிறந்த கல்வி நிறுவனங்களாகவும் செயல்பட்டு வந்திருக்கின்றது. அங்கு சிறுவர்களுக்கு சமய போதனைகள் வழங்கப்பட்டிருக்க அதே மடங்களில் பழம் ஓலைச்சுவடிகள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் சரஸ்வதி பண்டாரம் என்னும் மடம் செயல்பட்டு வந்தது. இதை சுவாமி தேவர் என்ற அறிஞர் தொடங்கி நடத்தி வந்துள்ளார். இந்த நூலகத்தை பல்லவத்தரையன் என்ற அதிகாரி சிறப்புடன் கண்காணித்து வழிநடத்தி இருக்கிறார். சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்த அரசியல் தலைவர்களுள் சோழன் உய்ய நின்றாடுவானான குருகுலத்தரையன்
கண்டன் உதயன் செய்தான் காங்கேயன் திருக்கான பேருடையான் மழவச் சக்கரவர்த்தி ஆகியோர் சிறப்பான வகையில் நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறார்கள். சோழன் உய்ய நின்றாடுவானான குருக்குளத்தரையன் சுந்தரபாண்டியனின் அமைச்சராக விளங்கிய பெருமைக்குரியவன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருத்தங்காலில் உள்ள திருமால் கோயிலையும் சிவன் கோவிலையும் கற்கோயில்களாக மாற்றியவன் என்று கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது. அதோடு திருமால் கோயிலில் சுந்தரபாண்டியன் சக்தி என்ற வழிபாடு நாள்தோறும் நடைபெறும் பொருட்டு இவன் தென்னவன் சிற்றூர் என்ற ஊர் ஒன்றை இறையிலியாக அளித்திருந்தான் என்பதும், அரசினால் வழங்கப்பட்ட குருகுலத்தரையன் என்ற பட்டத்தையும் இவன் பெற்றிருந்தான் என்பதையும் கல்வெட்டுகளின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. கண்டன் உதயன் செய்தான் காங்கேயன் என்ற அரசியல் அதிகாரி தேனாற்றுப்போக்கில் உள்ள நியமம் என்ற ஊரில் பிறந்தவன். பாண்டியனின் அரசியல் நடவடிக்கைகளில் காங்கேயனின் பங்கு கணிசமாக இருந்ததை நாம் உணர முடிகிறது. திருக்கான பேருடையான் மழவச் சக்கரவர்த்தி சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலத்தில் இருந்த மற்றும் ஒரு அரசியல் அதிகாரி ஆவான். காளையார் கோவில் என்று இப்போது அழைக்கப்படும் திருக்கானைப்போர் நகரில் வாழ்ந்தவன். மழவர் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயரை மக்களால் பெற்றவன். இவனுக்கு குருவாக விளங்கியவர்தான் ஈஸ்வர சிவ உடையார் என்பது இவன் காணிக்கையாக அவருக்கு அளித்துள்ள நிலம் குறித்த கல்வெட்டு மூலமாக அறியப்படுகிறது. இவன் அரசனால் வழங்கப்பட்ட மழவச் சக்கரவர்த்தி என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவன். சுந்தரபாண்டியனின் ஆட்சி நிர்வாக மற்றும் மக்கள் நல பணிகள் மிகவும் சிறப்பானதாகவே இருந்திருக்கிறது. சுந்தரபாண்டியன் மக்கள் நலனில் அதிக ஆர்வம் காட்டிய ஒரு அரசனாக கருதப்படுகிறான். சிறந்த நிர்வாகத்தால் பாண்டிய நாட்டையும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்டிருந்த சோழ நாட்டையும் வழிநடத்தி வந்த சுந்தரபாண்டியன் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சோழர்களாலும் அவர்களுக்கு துணையாக நின்ற ஹொய்சாளர்களாலும் கடும் நெருக்கடியை சந்திக்க நேர்ந்தது. சுந்தரபாண்டியன் அதற்கு என்ன செய்தான் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அத்தியாயம் 4. பிரச்சனையும் படையெடுப்பும். மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கடுமையாக தாக்கப்பட்டு சோழர்களுக்கு திரை செலுத்தும் நிலைமைக்கு ஆளான கொங்கு நாட்டில் பிரிவினை ஏற்பட்டு கொங்கு மண்டலம் இரு நாடுகளாக பிரிந்து நின்றது. தென் கொங்கு நாட்டின் வேந்தன் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடகொங்கின் வேந்தன் தனது எல்லையை தாண்டி பாண்டிய நாட்டுக்குள் வந்து சுந்தரபாண்டியனிடம் அடைக்கலம் புகுந்தான். கொங்கு வேந்தர்களிடையே ஏற்பட்ட பொறாமையும் பகைமையும் இருவரும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. வடகொங்கின் வேந்தன் தனது எல்லையை தாண்டி சுந்தரபாண்டியன் இடத்தில் அடைக்கலம் புகுந்ததை கேள்வியுற்ற தென்கொங்கின் வேந்தன் கொங்கு வேந்தனாலும் பாண்டிய பேரரசன் சுந்தரபாண்டியனாலும் தனக்கு இடையூறுகள் ஏற்படும் என்று அஞ்சினான். ஆகவே அவன் தனது படையினருடன் மதுரையை அடைந்து சுந்தரபாண்டியனை பணிந்து நின்றான். சுந்தரபாண்டியன் அவ்விரு வேந்தர்களையும் மதுரையில் தனது விருந்தினர்களாக சிலகாலம் தங்கும்படி அறிவுறுத்தினான். அவ்வாறு அவர்கள் மதுரையில் தங்கியிருந்தபோது சுந்தரபாண்டியன் அவ்விருவருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தி இரு தேசங்களையும் நிம்மதியுடன் ஒன்றிணைத்து ஆட்சி செய்ய தீர்வு ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தான். இதன் மூலம் கொங்கு வேந்தர்கள் பாண்டிய பேரரசருடன் மிகுந்த நட்புறவில் இணைந்தார்கள். அதே நேரத்தில் மூன்றாம் ராஜராஜன் மைசூரை ஆண்டு வந்த போசளர்கள் எனப்படும் ஹொய்சாளர்களுடன் நெருங்கிய நட்புறவில் இணைந்தான். சோழர் குலத்தை சார்ந்த இளவரசி ஒருத்தியை போசள மன்னன் இரண்டாம் வல்லாளன் மணந்திருந்தான். இந்த நட்புறவு ஹொய்சாளர்கள் சோழ நாட்டு அரசியலிலும் அதன் நடவடிக்கைகளிலும் தலையிடும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. பாண்டியர்களின் ஆதிக்கத்தின் கீழ் சோழ நாடு இருப்பதையும் பாண்டியர்களின் கை ஓங்கி வரும் நிலைமையையும் தடுத்து மீண்டும் அமைதியற்ற சூழலை உருவாக்க ஹொய்சாள அரசன் திட்டமிட்டான். சோழ மன்னனின் கையறு நிலையும் அவனது மகளை மணந்திருந்த உறவால் தன் மாமனாரின் தேசத்தை எப்படியும் மீட்டுத்தர வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஹொய்சாள வல்லாளன் சோழ மன்னன் மூன்றாம் ராஜராஜனை தங்கள் கைப்பாவையாக பயன்படுத்தினான் என்றே கருத வேண்டும்.
ஹோய்சாளர்கள் கொடுத்த தைரியம் மற்றும் நம்பிக்கையான வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்திய மூன்றாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியனுக்கு திரை கொடுக்க முடியாது என்று எதிர்த்து நின்றான். சோழர்களும் ஹொய்சாளர்களும் நெருக்கம் காட்டி வருவதை அறிந்திருந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் வழியையே வேறு வடிவத்தில் செய்தான். சோழ நாட்டு எல்லைக்கு அருகில் அமைந்திருந்த மகத நாட்டு மன்னனுக்கும் சேத்தமங்கலத்தை ஆண்ட குறுநில அரசனுக்கும் மூன்றாம் ராஜராஜனுடன் ஏற்கனவே இருந்த பிணக்கு முற்றிய நிலையில் அதை சுந்தரபாண்டியன் வேடிக்கை பார்த்தான். கிபி 1221 மகத நாட்டை ஆண்ட சிற்றரசனாக வானகோவராயன் ஒரு புறமும் மற்றொரு புறம் சேந்தமங்கலத்தை ஆண்ட பல்லவகுலத்தை சேர்ந்த குறுநில மன்னனான கோப்பெருஞ் சிங்கனும் சோழ நாட்டை தாக்கினார்கள். மூன்றாம் ராஜராஜன் அவர்களிடம் தனது நாட்டின் பெரும்பாலான இடங்களை இழந்தான். இந்த கிளர்ச்சியை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்ததும் இந்த போர் நடப்பதற்கான ஆதரவையும் மறைமுக உதவியையும் செய்தவன் சுந்தரபாண்டியனே என்று பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் கூறுவார்கள். பாண்டிய வரலாற்றை எழுதியிருக்கும் திரு ராஜசேகர தங்கமணியும் கே.வி. ராமனும் இதை உறுதி செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சோழ நாட்டோடு நெருங்கிய உறவில் இருந்த ஹொய்சால மன்னன் வல்லாளன் தன் மகன் வீர நரசிம்மன் என்பவனை பெரும் படையுடன் சோழ நாட்டை தாக்கி மீட்க அனுப்பி வைத்தான். இந்த போர் உரத்தி என்ற இடத்தில் நடந்தது. இந்த போரில் வீர நரசிம்மன் பெரும் வெற்றி பெற்றான். அதோடு சேந்தமங்கலத்தில் இருந்து ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு நாடு திரும்பினான். இந்த போரை தானே நடத்தி வெற்றி கொண்டது போல மூன்றாம் ராஜராஜன் பெருமை கொண்டான். அதோடு பாண்டிய பேரரசுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்தான். ஹொய்சாளர்கள் அவனை மேலும் மேலும் தூண்டிவிட்டதன் விளைவு அவ்வப்போது முரண்பாடுகளுடனே நாட்களை நகர்த்தி செல்ல வைத்தது. உரத்திப்போர் முடிந்த 10 கழித்து மூன்றாம் ராஜராஜன் முக்கிய முடிவொன்றை எடுத்தான். 1231 அவன் மதுரைக்கு ஓலை அனுப்பி மேற்கொண்டு திரை செலுத்த முடியாது என்றும் சோழர்கள் தங்கள் பகுதியை பாண்டிய அரசிடமிருந்து மீட்க விரும்புவதாகவும் கூறவே சுந்தரபாண்டியன் சற்றும் தாமதிக்காமல் சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தான். பாண்டியர்களின் பெரும் படை சோழ நாட்டை கடுமையாக தாக்கியது. கடந்த முறை போரில் ஏற்பட்ட இழப்புகளை விட இம்முறை பல மடங்கு உயிரிழப்பும் பொருளிழப்பும் ஏற்பட்டது. பாண்டியர்களின் கோபாவேசமான தாக்குதலில் சோழர்களின் படை சிதறி ஓடியது. சிறு படையுடன் உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் மூன்றாம் ராஜராஜன் புறமுதுகிட்டு ஓடினான். சுந்தரபாண்டியனின் படையெடுப்பு எளிதில் சோழர்கள் மறக்க முடியாத சேதத்தை ஏற்படுத்தியது. கோட்டையையும் அரண்மனையையும் விட்டு ஓடிய ராஜராஜன் சேந்தமங்கலத்தை கடந்து செல்லும் போது முதலாம் கோப்பெருஞ் சிங்கனால் வந்தவாசி என்னும் இடத்தில் கைது செய்ய பட்டான். அதோடு மறு மார்க்கத்தில் கோப்பெருஞ் சிங்கன் சோழ நாட்டை தாக்கி 1221 அவனுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு பழி தீர்த்து கொண்டான். அதோடு சோழ நாட்டில் அவன் பங்குக்கு பேரழிவை ஏற்படுத்தினான். கைது செய்யப்பட்ட மூன்றாம் ராஜராஜன் சேந்தமங்கலத்தில் சிறை வைக்கப்பட்டான். இதனை கோப்பெருஞ் சிங்கனது வயலூர் கல்வெட்டு விளக்குகிறது. பாண்டியர்களின் படை சோழ நாட்டின் அரண்மனையை ஆக்கிரமித்தது. ராஜராஜனின் பட்டத்தரசியும் மற்ற மனைவியரும் அந்தப்புற அழகிகளும் சுந்தரபாண்டியனால் சிறை பிடிக்கப்பட்டு முடிகொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். முடிகொண்ட சோழபுரத்தில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் 2வது முறையாக வீராபிஷேகம் செய்து கொண்டதோடு ஸ்ரீ கோமாரவர்மன் திருபுவன சக்கரவர்த்திகள் சோநாடு கொண்டு முடிகொண்ட சோழபுரத்து வீராபிஷேகம் பன்னியருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் என்ற நீண்ட விருது பெயரை அவன் சூட்டிக்கொண்டான். சோழனுக்கு எதிரான போரில் பரணன் என்ற சிற்றரசன் பாண்டியனுக்கு துணையாக நின்று போரிட்டான். அதன் காரணமாக சோழ நாட்டை சுந்தரபாண்டியன் அந்த பரணனுக்கு வழங்கினான் என்று திருவானைக்கால் மேலே கோபுர கல்வெட்டு குறிக்கிறது. சோழ நாட்டை வென்றாலும் பாண்டியன் நேரடியாக அந்த நாட்டை ஆட்சி செய்ய விரும்பவில்லை என்றே தெரிகிறது. அதோடு அவன் சோழனின் அதிகாரத்தை குறைக்கவும் பொய்சாளர்களுக்கு எச்சரிக்கை தரவுமே இத்தகைய போரை நடத்தினான் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
இருமுறை சோழ நாட்டை வென்று முடிசூட்டிக்கொண்ட சுந்தர பாண்டியன் அந்த நாட்டை அடிமைப்படுத்தி தனது அதிகாரத்தால் ஆட்சி செய்ய விரும்பவில்லை என்றே தெரிகிறது. முடிசூடிய பிறகு படையொன்றை மேற்கு எல்லையில் நிறுத்திவிட்டு மதுரைக்கு திரும்பிய சுந்தர பாண்டியன் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு வரலானான். இதனிடையே மூன்றாம் ராஜராஜ சோழனின் மகள் வழி மகனாக கருதப்படும் போசள நாட்டின் இளவரசன் வீர நரசிம்மன் கோப்பெருஞ்சிங்கன் தனது தாத்தாவாகிய ராஜராஜனை சிறைப்பிடித்து வைத்திருப்பதை அறிந்து பெரும் படையுடன் சேந்தமங்கலத்தை தாக்கினான். சேந்தமங்கலத்தில் நிகழ்ந்த கடும் போரில் வெற்றி பெற்ற வீர நரசிம்மன் சிறையில் இருந்து ராஜராஜனை விடுவித்து அழைத்து சென்றான். அதோடு கோப்பெருஞ்சிங்கன் கைப்பற்றியிருந்த சோழ நாட்டின் பகுதிகளை மீட்டதை மீண்டும் ராஜராஜனிடமே ஒப்படைத்தான். சோழ நாட்டின் வடமேற்கு எல்லையில் சோழ நாட்டை வென்ற ஒரு படையை பாண்டியர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். வீர நரசிம்மன் அந்த படைகளையும் வென்று அந்த பகுதியையும் ராஜராஜனுக்கு அளித்தான். காவேரி ஆற்றங்கரையில் இருந்த மகேந்திர மங்கலத்தில் இந்த போர் நிகழ்ந்தது. போசாளர்களிடம் தோற்ற பாண்டியர்களின் படை அந்த பகுதிகளை சோழனிடம் ஒப்படைத்தது. அதே நேரத்தில் போசாளர்கள் படை அங்கிருந்த கோவில்களில் நுழைந்து அங்குள்ள செல்வங்களை கொள்ளையடித்ததுடன் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முயற்சித்தன. இதனை கேள்விப்பட்ட சுந்தர பாண்டியன் வலிமையான படையை அனுப்பி அதை முறியடித்ததுடன் கலகத்துக்கு காரணமாக இருந்த போசாள வீரர்களையும் சிறைபிடித்தான். அதோடு கோவிலில் கொள்ளையடித்த குற்றத்திற்காக அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தான். முழுமை பெறாத கல்வெட்டு ஒன்று சுந்தரபாண்டியன் கோயில்களை கொள்ளையடிக்காமல் இருப்பதற்காக போசலப்படை தவான் மகா பிரதானி போக தண்டநாயக்கனுக்கு பெரும் செல்வம் ஒன்றை கொடுத்ததாகவும் அதற்காக இளையாங்குடி பகுதியில் வசித்த மக்களிடம் வரி ஒன்றை வசூலித்தான் என்றும் கூறுவதாக சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதை எந்த வரலாற்று ஆசிரியரும் உறுதி செய்யவில்லை. இதனிடையே போசள நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையே பகை மாறி உறவுகள் ஏற்படும் சூழல் உருவானது. சோழ நாட்டின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதாக கருதிய போசள மன்னன் பாண்டியர்களுடன் உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்பினான். அதன் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளியை சுற்றி இருக்கும் பல இடங்களில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் மற்றும் கண்ணனூரில் படையொன்றை நிறுத்தி வைக்கவும் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டது. வீர நரசிம்மனின் மகளை முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு மணமுடித்து கொடுத்து நெருங்கிய உறவை மேற்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுகிறது. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பம்மியக்கன் என்ற போசள இளவரசியை திருமணம் செய்து கொண்டான். இதனால் பாண்டிய நாட்டுக்கும் போசள நாட்டுக்கும் இடையே உறவுகள் துளிர்த்தது. இந்த புதிய உறவு முறை பாண்டிய பேரரசில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தியது என்று கூறலாம். வீர நரசிம்மனும் அவன் மகன் வீர சோமேஸ்வரனும் பாண்டியர்களின் அரசியல் மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் அடிக்கடி மூக்கை நுழைத்தனர். மாறவர்மன் சுந்தரபாண்டியனை திருப்திப்படுத்தும் நோக்கில் போசள அரசனும் சோழர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் நிலை ஏற்பட்டது. போசள நாட்டின் இளவரசியை மணந்ததால் மூன்றாம் ராஜராஜ சோழன் சுந்தரபாண்டியனுக்கு பாட்டன் முறையினனாக மாற வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. அது மேலும் பகை வளரவிடாமல் பார்த்து கொண்டது என்றாலும் போசள அதிகாரம் பாண்டிய நாட்டில் வேகமாக பரவி அதன் சுய அடையாளத்தை சிதைத்தது என்பதே உண்மை. இந்நிலையில் சோழ நாட்டின் குறுகிய பகுதியை ஆண்டு வந்த மூன்றாம் ராஜராஜன் மரணமடையவே அவன் மகன் மூன்றாம் ராஜேந்திரன் ஆட்சிக்கு வந்தான். மூன்றாம் ராஜேந்திரன் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு சோழ நாட்டின் மாண்புகளை மீட்டெடுக்க முயற்சித்தான் என்றாலும் போசளர்களின் ஆதிக்கம் அவனையும் செயலாற்ற விடாமல் செய்தது. இரு பெரும் மன்னர் குலங்களை பெண் கொடுத்து பெண் எடுத்த உறவை கொண்டு கட்டி வைத்த போசளர்கள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தமிழ் மண்ணில் ஆவர்த்தனம் செய்வதை தடுக்க முடியாதது துரதிருஷ்டம். அத்தியாயம் 5. போசளர்களின் ஆதிக்கம். பாண்டிய பேரரசில் போசளர்களின் ஆதிக்கத்தை விவரிக்காமல் கடந்து செல்ல முடியாது. போசளப்படையினர் பாண்டிய நாட்டில் அடிக்கடி ஊடுருவி சேதமும் அச்சமும் விளைவித்தனர் என்பது பல்வேறு கல்வெட்டுகளால் புலனாகிறது. இதனிடையே மூன்றாம் ராசராசன் தன் ஆட்சியின் இறுதி காலத்தில் தன் ஏழாமையை உணர்ந்து கொண்டான். ஆகவே அவன் 1236
தன் புதல்வன் மூன்றாம் ராஜேந்திரனுக்கு இளவரசு பட்டம் கட்டி அவனிடமே பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கி வாழ்ந்தான். மூன்றாம் ராஜேந்திரன் தந்தையின் இயலாமை கண்டு புழுங்கியவன், பாண்டியர்களை பழிவாங்க துடித்தவன். சோழ மரபின் வீரக் குருதி அவன் நாடிகளில் ஓடிற்று. அவன் ஒரு சில ஆண்டுகளுள் நினைத்ததை சாதிக்கும் பேறு பெற்றான். ஆனால் அவனது திடீர் வளர்ச்சியை அவனது நெருங்கிய உறவினனான ஹொய்சால மன்னன் விரும்பவில்லை. தமிழக அரசியலில் கோசலர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பதும், அந்த தலையீடு பாண்டிய சோழ வரலாற்றினை எந்த வகையில் பாதித்தது என்பதுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தனது மூன்றாம் ஆட்சி ஆண்டில் சோழ தேசத்தை கைப்பற்றி பிறகு மீண்டும் சோழ மன்னனிடமே திருப்பித் தந்தான் என்று நாம் கேட்டோம் அல்லவா? அதற்கு இரண்டாம் வீர நரசிம்மனுடைய தலையீடே முழு முதல் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதன் காரணமாகத்தான் வீர நரசிம்மன் சோழ பேரரசை மீண்டும் நிறுவியவன் என்னும் பொருளில் சோழ ராஜ்ய பிரதிஷ்டாபனாச்சாரியான் என்னும் பட்டத்தினை சூட்டிக்கொண்டான். சோழ சாம்ராஜ்யத்தை பொறுத்தமட்டில் கோசலர்களின் தலையீடு அந்த அரசை பேரழிவிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் காப்பாற்றியது என்றும், அல்லது சோழ பேரரசின் அழிவை ஒத்தி போட்டது என்றும் கருத முடியும். பாண்டிய அரசை பொறுத்தவரையில் கோசலர்களின் இடையூறு என்பது பாண்டியரது மேலாண்மை வளர்ச்சியினை ஓரளவு தளர்ச்சி அடைய செய்ததாகவே கருத முடியும். வீர நரசிம்மனின் கிபி 1223 ஆண்டு கல்வெட்டுகள் இவன் பாண்டியனை அகற்றியவன் என்றும் சோழ பேரரசினை நிறுவியவன் என்றும் குறிப்பிடுகிறது. இவன் அதியமானையும் சேரனையும் பாண்டியனையும் மகத நாட்டையும் காடவனையும் வென்றதாக கல்வெட்டுகளில் குறிப்பிட்டு இருப்பதோடு, இவன் மலைகளுக்கு இந்திரனாகவும் பாண்டியர்களின் அகந்தையை அடக்கியவன் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1237 ஆண்டு வெளியிடப்பட்ட போசலர்களின் கல்வெட்டு ஒன்று போசலவேந்தன் பாண்டியர்களை வென்று வெற்றி திருவிழா நடத்தினான் என்றும், போசல மன்னனுக்கு பணியும்படி பாண்டியர்களுக்கு கடும் அறிவுரை கூறியதாகவும் அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டுகள் கூறும் செய்தியை நாம் உண்மை என்று முழுமையாக நம்பிவிட இயலாது. சோழ பேரரசு அழிந்து போவதை போசலர்கள் விரும்பவில்லை. எப்படியும் சோழ பேரரசினை அழிவிலிருந்து காத்திட வேண்டும் என்று அவர்கள் பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதே உண்மை. அதற்கு மூன்றாம் ராஜராஜனின் மகளை போசல மன்னன் வல்லாளன் திருமணம் செய்து கொண்டிருந்ததே காரணமாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவர்கள் பாண்டியரது பிடியிலிருந்து சோழ நாட்டை விடுவிக்க முயற்சித்தார்கள். போசலர்களின் தலைநகரான துவாரகா சமுத்திரத்தில் இருந்து படையெடுத்து வந்த போசலர்கள் பாண்டிய நாட்டின் விரிவாக்கம் செய்யப்பட்ட எல்லையை அடைவதற்கு முன்பாகவே சுந்தர பாண்டியன் சோழ அரசை மூன்றாம் ராஜராஜ சோழனிடம் ஒப்படைத்து விட்டான் என்பது கவனத்திற்குரியது. எனில் போரில் தோற்று தப்பியோடி காடுகளில் ஒளிந்து வாழ்ந்து வந்த மூன்றாம் ராஜராஜன் பற்றிய சிந்தனையும் அக்கறையும் அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகுத்தான் ஏற்பட்டதா என்ற கேள்வியை தவிர்க்கவே முடியாது. வீர நரசிம்மனும் கிபி 1222 ஆண்டு தனது படைகளை ஸ்ரீரங்கத்தினை நோக்கி நடத்தி சென்றான் என்று அவனது கல்வெட்டு கூறுவதையும், கிபி 1224 ஆண்டு அவன் சோழ அரசினை நிறுவியவன் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பிடுவதையும் வைத்து பார்க்கும்போது, போசலரது ஆதிக்கம் கண்டு பாண்டியர்கள் அஞ்சி சோழர்களிடம் ஆட்சியை வழங்கியதாக ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற தோணலே நமக்கு ஏற்படுகிறது. போசலர்களின் நோக்கம் எப்படியும் தமிழக அரசியல் களத்தில் தங்கள் ஆதிக்கம் நீடிக்க வேண்டும் என்பதில் உள்நோக்கம் கொண்டதாகவே இருந்ததை மறுக்க முடியாது. அதை சாதிக்க அவர்கள் வீரத்தை விட திருமண உறவை ஆயுதமாக பயன்படுத்தி வந்ததை சோழ மன்னன் மூன்றாம் ராஜராஜன் வீட்டில் பெண்ணெடுத்த விவகாரத்திலும், முதலாம் சுந்தரபாண்டியனுக்கு போசல இளவரசியை மணமுடித்ததன் விளைவாக வளர்ந்து வந்த பாண்டிய பேரரசின் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளியை அவர்கள் ஏற்படுத்தியதையும் நாம் உணர முடியும். எனில் பாண்டிய பேரரசின் எல்லையின் தங்கள் நாடு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும், அவர்களை தாண்டி அது விரிவடைந்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் அக்கறை இருந்தது என்பதுமே நாம் உணர வேண்டிய செய்தியாகும்.
1236 மாறவர்மன் சுந்தரபாண்டியன், 2 சடையவர்மன் குலசேகர பாண்டியன் என்பவனுக்கு இளவரசன் பட்டம் கட்டுவித்தான். அதன் பிறகு 1238 சுந்தரபாண்டியன் இறந்து விடவே முறைப்படி சடையவர்மன் குலசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டின் அரசனாக ஆனான். சடையவர்மன் நீண்ட நாட்களுக்கு அரசனாக இருக்கவில்லை என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. அதன் பின்னணியில் இருந்த வரலாற்றை யாரும் அறிய முற்படவில்லை. 2 சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு பிறகு அரியணை ஏறியவன் 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியன். ஒருவேளை இவன் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காகத்தான் போசலர்கள் சதி செய்து 2 சடையவர்மன் குலசேகர பாண்டியனை கொன்றிருக்கலாமோ என்ற ஐயம் ஏற்படாமல் இல்லை. கிபி 1239 அரியணை ஏறிய இவன் கிபி 1251 வரை ஆட்சி செய்திருக்கிறார். இவனது மெய்கீர்த்தி பூ மலர்ந்திருவும் பொருசேய மடந்தையும் என்று தொடங்குகிறது. இது இவனது புகழை மட்டுமே பாடுகிறதே தவிர இவனது வரலாற்றை உணர்த்தவில்லை. 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு போசல நாட்டு அரசன் வீர சோமேஸ்வரன் மாமன் முறையாக இருந்திருக்கிறான். எனில் இவன் 1 மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் மகன் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. ஏனெனில் சோமேஸ்வரனின் சகோதரி பம்மியக்கனைத்தான் 1 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் திருமணம் செய்திருந்தான் என்று நாம் முன்னமே கேட்டோம் அல்லவா. இவனது ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் அரியணையில் இருந்தவன் 3 ராஜேந்திர சோழன் ஆவான். அவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியனை வீழ்த்தி பாண்டிய நாட்டை கைப்பற்றினான். ஏற்கனவே 3 ராஜேந்திரன் அரியணை ஏறியதை அவ்வளவாக ரசிக்காத போசள நாட்டு அரசன் வீர சோமேஸ்வரன் தனது மருமகனை போரில் வென்று ராஜ்யத்தை ராஜேந்திரன் கைப்பற்றியதால் சினம் கொண்டு அவன் மீது போர் தொடுத்து அவனை வென்று தன் மருமகனான 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பாண்டிய நாட்டை மீட்டுக் கொடுத்தான். இதனால் வீர சோமேஸ்வரனை பாண்டிய குல சாமரட்சகன் என்றும் ராஜேந்திர சோழனை போரில் வென்றவன் எனவும் அழைக்கப்பட்டதாக கல்வெட்டு ஆதாரங்கள் குறிப்பிடுகிறது. 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் பாண்டிய நாட்டில் போசளர்களின் ஆதிக்கம் முன்பெப்போதும் இருந்ததை விட அதிகமாக இருந்ததாக பல்வேறு கல்வெட்டுகள் குறிப்பிடுவதை வைத்து போசளர்கள் நிழல் அரசாங்கத்தை பாண்டிய நாட்டில் நடத்தினார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இவனது ஆட்சி காலத்தில் போசளரும் கொங்கு நாட்டினரும் பாண்டியரின் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். சோழ நாட்டில் குறுகிய நிலப்பரப்பில் 3 ராஜேந்திர சோழன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். போசளர்கள் பாண்டியருடன் நட்புறவு கொண்டிருந்த போதிலும் அவர்களது செல்வாக்கு பாண்டிய நாட்டில் மிகுதியாகவே இருந்ததாக நாம் அறிகிறோம். அரசியல் பிரச்சினைகளில் அவர்கள் அடிக்கடி தலையிட்டு சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படுத்துகிற அளவுக்கு நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் தனது உறவினர்களான போசளர்கள் பாண்டிய நாட்டில் அடிக்கடி தலையிடுவதை 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஒரு கட்டத்தில் ரசிக்கவில்லை என்று தெரிகிறது. இவனது கல்வெட்டுகளை ஆராய்ந்த ஆய்வாளர்கள் இதில் மிகுந்த அளவில் போசளர்களை பற்றியும் போசளர்களின் படைத்தலைவர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுவதனை வைத்து 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் குறுகிய கால ஆட்சி காலத்தில் போசளர்களது பெருமையும் புகழும் உச்ச நிலையில் இருந்த காலமாக கருத வேண்டியது இருக்கிறது என்று கூறுகிறார்கள். 2 சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமையத்தில் சைவ சமயத்தினரும் வைணவ சமயத்தினரும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு சண்டையிட்டு கொண்டதாகவும் அவர்களை அமைதிப்படுத்தும் வண்ணம் போசளர்களின் படை தளபதியான அப்பண்ண தண்டநாயக்கர் என்பவன் அவ்விடத்திற்கு வந்து தங்கி இருந்ததையும் கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது. அந்த கல்வெட்டில் பாண்டியர் குலத்தை காத்தவன் என்று அப்பண்ண தண்டநாயக்கனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தன்னுடைய 11 ஆட்சி ஆண்டில்
திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊருக்கு தன்னுடைய தாய் மாமனான வீர சோமேஸ்வரன் அது பெயரை அவனது ஆலோசனைப்படி வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் போசளவேந்தனின் படைத்தலைவனாக இருந்த பரதன் தண்டநாயக்கா என்பவன் திருநெல்வேலியில் தங்கி இருந்தான் என்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. மொத்தத்தில் இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலம் முழுவதும் போசளர்களின் ஆதிக்கமும் குறுக்கீடும் பாண்டிய நாட்டில் அதிகம் நிலவி வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கிறது. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அளவுக்கு மிகுந்த வலிமையும் புத்திசாலித்தனமும் இல்லாத அரசனாகத்தான் இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இருந்திருக்கிறான். இது பாண்டிய சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சுருங்குவதற்கு காரணமாக இருந்தது. அதே நேரத்தில் போசளர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு இது வசதியாக அமைந்திருந்தது. அத்தியாயம் 6. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் சிறப்புகள். பெரும் வீரனாக அடையாளப்படுத்தப்படும் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பார்ப்புகழ பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரசன் ஆவான். இவனது காலத்தில் இவனுக்கு பல விருது பெயர்கள், சிறப்பு பெயர்கள், பட்ட பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது. சுந்தரபாண்டியன் ஞானசமுத்திரன் என்னும் சிறப்பு பெயரினை பெற்றிருந்தான் எனவும் தென்திருப்போரை என்ற இடத்தில் காணப்படும் விஷ்ணு கோயில் கல்வெட்டு ஒன்றின் மூலமாக அறிய முடிகிறது. இவன் கல்வி கேள்விகளில் மேம்பட்டவனாக திகழ்ந்தான் என்றும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சுந்தரபாண்டியன் கலியுக ராமன் எனவும் சிறப்பாக அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. இவன் 18 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ஒன்று மேல்கடயம் என்னும் ஊரில் காணப்படுகிறது. இதில் கலியுக ராமேஸ்வரம் என்னும் கோயில் குறிக்கப்பட்டிருப்பதாலும் சுந்தரபாண்டியனது காலத்தை சேர்ந்ததாக கருதப்படும் நாணயங்களில் கலியுக ராமா என்னும் பெயர் பொறிக்கப்பட்டுள்ள காரணத்தாலும் இவன் இந்த பெயரை கொண்டிருத்தல் வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் முடிவாகும். முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அதிசய பாண்டிய தேவர் என்னும் பெயரினையும் பெற்றிருந்ததாக சேரமாதேவியில் காணப்படுகின்ற கல்வெட்டு செய்தி ஒன்றில் அறிய முடிகிறது. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் சில ஊர்கள் அவனது பெயரால் அழைக்கப்பட்டன என்பதை பல்வேறு கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன. சுந்தரபாண்டிய சதுர்வேதி மங்கலம் என்று ஒரு கிராமம் அழைக்கப்பட்டதனை இதற்கு உதாரணமாக கூறலாம். நாட்டை ஆளும் மன்னர்கள் தங்களது பெயர்களால் கோயிலில் வழிபாடுகள் நிகழ்த்துவது வழக்கம். சில விழாக்கள் மன்னனது பெயரையும் தாங்கி இருந்திருக்கின்றன. திருத்தங்காலில் உள்ள திருமால் கோயிலில் சுந்தரபாண்டியன் சந்தி என்ற வழிபாடு நாள்தோறும் நடைபெற்றதாகவும் இவன் தனது 7வது ஆட்சி ஆண்டில் முடிவழங்கும் பெருமாள் சந்தி ஒன்றினை ஏற்படுத்தியதாகவும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் போர்க்கலையிலும் ஆட்சிக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவன். கட்டிடக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான். இவன் மதுரை திருவாளர் உடையார் சுவாமி சன்னதி 9 நிலை கிழக்கு கோபுரத்தை கட்டி முடிக்கும் பெரும் பணியை மேற்கொண்டான். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள இம்மையில் நன்மை தருவார் கோயிலும் இவ்வேந்தனால் கட்டப்பட்டது. சுந்தரேஸ்வரர் கோயிலில் உள்ள சுந்தரமாறன் திருமதியிலும் அம்மன் கோயிலில் உள்ள சுந்தரபாண்டியன் மண்டபமும் இம்மன்னனால் கட்டி வைக்கப்பட்டதாகும். இவ்வேந்தனது பெயரால் ஞான சமுத்திர மண்டபம் ஒன்றும் அன்று அமைக்கப்பட்டு இருந்தது. திருச்சியை அடுத்துள்ள திருவானைக்கோயில் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் 7 திருக்கோபுரம் அமைக்கும் பணி சுந்தரபாண்டியனால் கிபி 1216 தொடங்கப்பட்டது. இந்த கோயிலில் இருக்கும் பழைய மதில் இவனால் பழுது பார்க்கப்பட்டு அந்த மாதிரி திருநீச்சு சுந்தரபாண்டியன் என்று மதில் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. விபூதி பிரகாரம் எனப்படும் திருமாளிகை சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டதே ஆகும். கொங்கு நாட்டில் வஞ்சமான், கூடலூர், திருமுக்கூடல் முதலிய ஊர் கோயில்களில் இவன் திருப்பணிகள் செய்துள்ளான். மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் மனைவி பெயர் திருபுவன மாதேவி. இவளே பட்டத்தரசியாக விளங்கியவள். போசள நாட்டு இளவரசி அரசியல் காரணங்களுக்காக மனமுடிக்கப்பட்டு அவனது தேவியர்களில் ஒருத்தியாக இருந்தாள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. திருபுவன மாதேவி பெயரால் நல்லூர் என்ற கிராமம் ஒன்று பாண்டிய நாட்டில் இருந்திருக்கிறது. மரபெருமான் சுந்தரபாண்டியன் தலையா ஆர்வமும் இறை அன்பும் இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது.
திருவானைக்கா கோயிலில் சுந்தரமூர்த்தி சுந்தரபாண்டியனுக்கு அருள் புரிவது போன்ற ஒரு சிற்பம் இருக்கிறது. இதில் அவனது இடையில் வாள் காணப்படுகிறது. அந்த அருளாலேயே அவன் போர்களில் வெற்றி பெற்றான் என்று பரவலாக செவிவழி கதைகள் கூறப்படுவதுண்டு. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் நாட்டின் வணிக வளர்ச்சிக்கு நாணயங்கள் பெரிதும் துணை புரிந்துள்ளன. நாம் ஆய்ந்தறிந்த வகையில் பாண்டியர் கால நாணயங்களுள் சோநாடு கொண்டான் என பெயர் பொறிக்கப்பட்டுள்ள நாணயமும் ஒன்றாகும். சுந்தரபாண்டியன் தான் சோழ நாட்டை வெற்றி கொண்ட நிகழ்வை குறிக்கும் வண்ணம் சோநாடு கொண்ட அருளிய சுந்தரபாண்டிய தேவர் என கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறான். ஆகவே சோநாடு கொண்டான் என்று குறிப்பிட்டுள்ள நாணயம் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் வெளியிடப்பட்டது என்பது தெளிவாகிறது. கச்சி வழங்கும் பெருமான் என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ள நாணயமும் சுந்தரபாண்டியன் காலத்தில் புழக்கத்தில் இருந்ததாக கருதப்படுகிறது. கலியுக ராமா என்ற பெயர் தாங்கி உள்ள நாணயம் ஒன்றும் அகழ்வாய்வு பணிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சுந்தரபாண்டியன் 18 ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பட்டதாக மேல்கடையும் என்னும் இடத்தில் காணப்படுகின்ற கல்வெட்டு மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 300 ஆண்டு காலம் பெரும் சாம்ராஜ்யமாக விளங்கி வந்த சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை மாறவர்மன் சுந்தரபாண்டியனே முடிவுக்கு கொண்டு வந்து பெரும் சாம்ராஜ்யத்தை அமைத்தான் என்பது என்று கூறுவதற்கில்லை. ஆனால் மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலத்தில் தான் சோழர்களின் சாம்ராஜ்யம் இறுதி அத்தியாயங்களை எழுதத் தொடங்கியது. அதற்கு அடித்தளம் இட்டது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மாறவர்மன் சுந்தரபாண்டியனால் ஏற்படுத்தப்பட்ட பாண்டிய பேரரசு அவனது மகன் 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்தது. அதற்கு 1 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மேற்கொண்ட சில தவறான முடிவுகளே காரணமாக அமைந்தது என்று நாம் கேட்டோம். போசள நாட்டு இளவரசியை மணந்தது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மேற்கொண்ட இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை என்று கொண்டோம் என்றாலும் அது பாண்டிய பேரரசை மேலும் வளரவிடாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போசளர்களால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி வலை என்பதை அவன் அறிந்திருந்தானா என்பதே கேள்விக்குரியதே. சுந்தரபாண்டியனின் இந்த தவறான முடிவு அவன் ஆட்சி ஆண்டிலும் அவனுக்கு பிறகு சுமார் 30 ஆண்டுகள் வரையிலும் பாண்டிய பேரரசு கனவு என்பது மெய்யாகாமல் முடங்கியே இருந்தது என்பது உண்மை. 2 மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 1 சடையவர்மன் சுந்தரபாண்டியனே வீறுகொண்டு சிங்கமாக பாண்டிய பேரரசின் கனவுக்கு தடையாக இருக்கும் அத்தனை தடை கற்களையும் நீக்கி பெரும் சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தான். இவனது ஆட்சி காலத்தில் பாண்டிய பேரரசு வடக்கில் காகதீதம் வரை பரவியிருந்தது. அதோடு சேரர்கள், சம்புவராயர்கள், போசலர்கள், மகதம், இலங்கை, கொங்கு, தெலுங்கு சோழர்கள், சேந்தமங்கலத்து கோப்பெருஞ் சிங்கன் ஆகியோரை வீழ்த்தி நிலையான பெரும் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினான். இவனது ஆட்சியில்தான் சோழ நாடு சிற்றரசாக சுருங்கி ஆண்டுதோறும் சோழர்களுக்கு திரை செலுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டது. சோழ சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விதையை தூவியவன் 1 மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்றபோதும் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி சோழ சாம்ராஜ்யத்தை மட்டுமல்ல வடமேற்கே ஆட்டம் போட்டு அரசியல் சதியில் உறவு பகை ஏற்படுத்தி பாண்டிய பேரரசு கனவுக்கு தடையாயிருந்த போசலர்களின் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வந்தவன் என்ற பெருமைக்குரியவன் 1 சடையவர்மன் சுந்தரபாண்டியனே. இருவருமே சுந்தரபாண்டியன் என்றறியப்படுவதால் வரலாற்றை படிப்பவர்கள் பெரும் சந்தேகம் கொள்ளக்கூடும். அந்த சந்தேகங்களை இந்த ஒளிப்புத்தகம் தீர்த்து வைக்கும் என்று நம்புகிறோம். சடையவர்மனால் உருவாக்கப்பட்ட மாபெரும் பேரரசாக பாண்டிய பேரரசு அமைந்தது. இது 1 மாறவர்மன் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த பழியுணர்ச்சியின் 2 பதிப்பாக இருந்தது என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை.